நேயர்கள் கேட்க இருப்பது இந்திய அரசின் வேளாண்மை கூட்டுறவு மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் கிசான் வாணி. இது உழவர்களுக்கான வேளாண் வானொலி. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் இந்திய அரசின் வேளாண்மை கூட்டுறவு மற்றும் உழவர் நலத்துறை. ரேவதி அக்கா இங்க வாங்க. என்ன சுபா, ரொம்ப காரச்சாரமா கூப்பிடுற மாதிரி இருக்கு. ஆமா, இருக்கிற 3 ஏக்கர் நிலத்துல ஒரே 1 ஏக்கர்ல மட்டும் விவசாயத்தை பண்ணிட்டு பாக்கி 2 ஏக்கர் நிலத்தை சும்மாவே போட்டு வச்சிருக்கீங்க. கேட்டா அவ்வளவுல நான் எப்படி விவசாயம் பண்றதுன்னு கேக்குறீங்க. என்ன சுபா பண்ண சொல்ற, அவ்வளவுக்கும் விவசாயம் பண்றதுக்கு எனக்கு எந்த யுத்தியும் தெரிய மாட்டேங்குதே. ஏதோ என்னால முடிஞ்சத பண்றேன். இங்க பாருங்க, பிரதாபராமபுரம் R.SUBRAMANIYAN அவங்க 7 ஏக்கர் நிலத்துல பல பயிர் சாகுபடியே பண்றாங்களாம். அட, இதை எப்ப போய் பார்த்த சுபா? நான் எங்கக்கா போய் பார்த்தேன், நிகழ்ச்சி குறிப்புல கேட்டேன். நிகழ்ச்சி குறிப்பா? ஆமாக்கா, இன்னைக்கு நிகழ்ச்சியே அதுதான். நம்ம பேசாம நிகழ்ச்சியை கேட்போம் வாங்க. சுப்பிரமணியன் ஐயா வணக்கம். வணக்கம் வணக்கம். உங்க குயில் கூவும் தோட்டத்துல அழகா உட்காந்து இந்த ஒளிப்பதிவு பண்ணிட்டு இருக்கிறோம். எவ்வளவு பெரிய பரப்பளவு உள்ளதுங்க இந்த தோட்டம்? 7 ஏக்கர். என்னென்ன வச்சிருக்கீங்க? இங்க பார்த்தா ஆடு தெரியுது. மாட்டு பண்ணை. மாட்டு பண்ணை இருக்கா? ஆட்டு பண்ணை தான் இது. இது ஆட்டு பண்ணை. அப்புறம் மாமரம். மாமரம் விவசாயம், கத்திரி பொல்லைய தோட்டக்கலை பயிர் எல்லாம் பண்ணுவோம். இந்த பக்கத்துல கத்திரி நாத்து வச்சிருக்கீங்க. ஆமா. அந்த பக்கம் பாத்தீங்கன்னா கடலை கருவி ஒண்ணு வச்சிருக்கீங்க. கடலை போட்டுக்கிட்டு இருக்கோம். கத்திரி என்னது நாத்து புதைக்க போறோம் கொஞ்ச நேரத்துல. அப்ப ஒரு 7 ஏக்கர்ல உள்ள ஒரு ஒருங்கிணைந்த பண்ணையம்னு சொல்லலாமா? மாடு இருக்கா? மாடு வீட்டுல. வீட்டில் இருக்கு. அது இங்க வச்சுக்கல. இல்ல இல்ல, அங்க 1 ஏக்கர் இடம், வீட்டில் மாடு. எலுமிச்சம் கண்ணும் நிறைய வச்சிருக்கீங்க. எலுமிச்சம் நிறைய இருக்கு. இங்க சீதாப்பழம் இருக்கு. அறநெல்லி மரம் ஏத்தமர் இருக்கு. இப்ப இந்த 7 ஏக்கர் பாத்தீங்கன்னா நல்ல ஒரு அருமையான இடத்துல இருக்கு. இது எப்படி அமைச்சிருக்கிறீங்க, ஏன் அப்படி அமைச்சிங்கன்னு கொஞ்சம் சொல்லுங்களேன். அதுல முதலீடு போட்டா செலவு இல்லாம வருமானம் வந்துகிட்டே இருக்கும். அதனால மாமரம் அதிகப்படியா மாமரம். இந்த 7 ஏக்கர்ல மாமரம் எவ்வளவு பரப்பளவு இருக்குங்க? 7 ஏக்கர்ல 400 மரம் இருக்கு. பங்கனாபள்ளி, காலப்பாடு, ருமானி, இமாம் பசந்து, செந்தூரா, நீலம் எல்லா வெரைட்டிஸ் இருக்கு. நாட்டு மரமும் இருக்கு. ஓ, ஒரு 7-8 ரகங்கள் இருக்கு. எவ்வளவு பரப்பளவுல இருக்குன்றீங்க? 7 ஏக்கர்ல 1 ஏக்கர் போக 6 ஏக்கர்ல மாமரம் இருக்கு. ஓ, இந்த முன்னாடி இருக்கிற 1 ஏக்கர் மட்டும் மாமரம் அவ்வளவா இல்ல. ஆமா, உள்ளார போயிட்டா மாமரம். ஏன்னா நான் உட்காந்துருக்க இடத்துல ரொம்ப தெரியல, 1-2 அங்கங்க தெரியுதுன்றதுக்காக தான் போடல. இது ஃபுல்லா எலுமிச்சையா இருந்தது. இது கஜா புயலும்போது அது பாதிப்பு இருந்ததா? இப்போ நிறைய. எத்தனை மரம் பாதிக்கப்பட்டுச்சுங்க? ஒரு 150 மரத்து மேல போயிட்டு. இப்ப எல்லாம் திருப்பி வேற மரக்கன்றுகள் வச்சு கிளப்பிட்டீங்களா? ஆமா, போட்டிருக்கோம். இடைவெளி எவ்வளவு தூரம் கொடுத்துருக்கீங்க மாமரங்கள்ல? 25 அடிக்கு. இப்ப ஊடு பயிர் நிறைய பண்றேன்றாங்களே, கடலை எல்லாம் பண்றேன்றாங்க சில பேர். நீங்க போடுறோம் அங்கதான் போடுறோம். கடலை தான் போடுறோம். மொத்தம் 6 ஏக்கருமே ஊடு பயிரா கடலை பண்ணுவீங்களா? 6 ஏக்கரும் கடலை. நல்லா வருமாங்கய்யா? வரும். நீங்க என்ன 2 போகமா வருஷத்துல? ஒரே போகம். மார்கழியும் சித்திரையும் பண்றேன்னு உங்க பகுதியில ஒரு விவசாயி சொன்னாரு. மார்கழி பண்ண முடியல இந்த வருஷம் மழையினால, தண்ணி கலந்துட்டு. அதனால இப்ப ஆரம்பிக்கிறோம், இப்பதான் போட்டுக்கிட்டு இருக்கோம். சரி, இப்ப போடுறதுனால சித்திரையில பண்ண முடியாதா? சித்திரையில பண்ண முடியாது. சித்திரையில நாங்க வந்து கத்திரி வைக்க விடுவோம். கூடு பேரா கத்திரி தரிச்சிட்டு கத்திரி வச்சிருவோம். கத்திரி போடல பாகல் அதை பண்ண ஆரம்பிச்சிருவோம். அப்ப முக்கியமான பயிர்ன்றது மாமரம். மாமரம். அதுக்கு ஊடு பயிரா வந்து முதல்ல கடலை ஒண்ணு பண்றீங்க, அதுக்கப்புறம் கத்திரி ஒண்ணு பண்றீங்க. கத்திரி, வெண்டி, பொருள், பாகல். ஓ, அந்த காய்கறி பூரா பாத்தீங்கன்னா மாமரத்துக்கு ஊடு பயிரா தான் நீங்க பண்ணிட்டு இருக்கீங்க. ஊடு பயிர், அதனால மாமரம் காய்க்குது. ஊடு பயிர் தண்ணி அரைச்சிட்டுவோம், உரம்போட்டுவோம், அதனால காய்க்குது. காய்ப்பு எல்லாரையும் விட அதிகமாக நமக்கு காய்க்கும். ஓ, மாமரம். மாமரத்துக்கு என்ன மாதிரியான பராமரிப்புலாம் நீங்க எதுவும் செய்யணுமா, இல்லைன்னா இதே போதுமா? இப்போ உரம் போட்டு தண்ணி அரைச்சோம், அதில் தான் பெரிய அடைசலாக போயிட்டு புயலில் போயிட்டுது. அடைசல் இல்லாத மரம்லாம் உடையல. நல்ல மண்டி கிளை வச்சிருந்து உரம் போட்டதுனால மரம் நிறைய உடஞ்சிட்டு, அதனால உரத்தை இப்போ குறைச்சிக்கிட்டோம். இல்லைன்னா மாட்டு எரு வைப்போம். மக்கின செத்தகத்தையெல்லாம் போட்டு குழி மூடி தண்ணியாக இருப்போம், மருந்தடிப்போம். ஆனால் இந்த வருஷம் தான் வந்து தோட்டக்கலையிலேருந்து இயற்கையாக மருந்து அடிச்சுதான். இயற்கை மருந்து அடிச்சு தரோம், நாங்களே அடிச்சு தரோம், நீங்கள் அடிக்காதீங்க அப்படின்னு சொல்லி எடுத்துகிட்டு போயிருக்காங்க கணக்கு. ஓஹோ, இன்னும் தெளிக்கல. இன்னும் தெளிக்கல. கணக்கு மட்டும் எடுத்துகிட்டு போயிருக்காங்க. போயிருக்காங்க. இன்னும் 10 நாளில் வருவாங்க. இப்போ மாமரத்துக்கு எப்படிங்க தண்ணீர் பாய்ச்சறதுலாம் வந்து எதுவும் சொட்டு நீர் பாசனம் எதுவும் பண்ணிருக்கீங்க? நீர் பாசனம் பண்ணலை. இந்த சொட்டு நீர் பாசனம் இந்த மண்ணுக்கு ஏற்றுக்காது. ஏற்றுக்காது. அதோட நீங்கள் தான் ஊடு போயிராக இவ்வளோ விஷயங்கள் வேறு பண்ணிட்டு இருக்கீங்க. எல்லாத்துக்கும் தண்ணி பிடிச்சாலும் அது மாமரத்துக்கு அவரேஜ் ஆகிடும். அதுக்குன்னு தனியாக அவனுக்கு கவனிக்க வேண்டிய அவசியம் இல்லை. நீங்கள் முன்னாடி என்ன பண்ணியிருக்கீங்க, இந்த ஊடு பயிருக்கு தெளிக்கிற தண்ணி, அதுக்கு கொடுக்குற
உரத்தோட சேர்த்து மாமரத்துக்கும் தனியாக வேற கொடுத்துருக்குறீங்க. அது வந்து கொஞ்சம் அதிகமான வளர்ச்சியை கொடுத்து உங்களுக்கு புயலும் போது பிரச்சனையை கொடுத்துருக்கு. அதனால் இப்போ அதெல்லாம் நிறுத்திட்டீங்க. இப்போ அதெல்லாம் நிறுத்திட்டோம். இப்போ ஊடு பயிருக்கு என்ன சத்து கொடுக்குறோமோ அந்த சத்தே வந்து மாமரமும் எடுத்துக்குது. ஆமாம், அது மட்டும்தான், வேற ஒன்றும் பண்ணல. எப்படிங்க, வருஷத்துக்கு ரெண்டு முறை காய்க்குது இந்த ருமானி? சில இடங்களில் மூணு தடவை காய்க்கும். மூன்று முறையா? ஆமாம். ருமானி மட்டுமா? ருமானி வந்து மூணு தடவை காய்க்கும், நீளம் ரெண்டு தடவை காய்க்கும். ஆஹா, இப்போ காய்ச்சிருக்கா? பூத்துக்கிட்டு இருக்கு. பூத்துருக்கு, பூத்துருக்கு, பிஞ்சு வச்சிருக்கு. அடுத்து வந்து இன்னும் ரெண்டு மாதம் கழிச்சு இந்த காய் முடியிற நேரத்தில் ஒரு பக்கத்தில் பூக்கும். அது முடிஞ்சு புரட்டாசியில் ஒரு பக்கம் பூக்கும். மூணு தடவை பூக்கும். பரவாயில்லையா, வருஷம் பூரா அப்போ காய் இருக்கும். போது காய் இருக்கும். MRS ஐயா வீட்டில் எப்பயுமே வந்து மாங்காய் கிடைக்கும், பழமே இருக்கும். நாலு நாளைக்கு முன்னாடி கூட பழம் சாப்பிட்டோம் மாம்பழத்தை வச்சு. சரி, மழை கொஞ்சம் கேட்குறவங்களுக்கு மாம்பழ பிரியர்களுக்கெல்லாம் கொஞ்சம் பொறாமையாக இருக்கும் இப்போ. இல்லைங்களா? இல்லை, இருந்தால் கூட நான் எல்லாருக்கும் கொடுப்பேன், விற்க மாட்டேன். இந்த சீசனில் உள்ள பழமெல்லாம் பத்துட்டு யாரும் தெரிஞ்சவங்களெல்லாம் கொடுத்துருவேன். கூப்பிட்டு பழம் இருக்குது, கொண்டாந்து தரலாம், எடுத்துகிட்டு போங்க அப்படின்னு. கவாத்து பண்ணுறது உண்டுங்களே? வருஷம் கிடையாது, கவாத்து கிடையாது. வருஷம் வருஷம் பண்ணுறது கிடையாது, பண்ணுறது கிடையாது. பண்ணணும்னு சொல்கிறாங்களே, சொல்கிறாங்க. அதுக்கு தக்க நம்ம போடலை. கவாத்து பண்றது வந்து 15 அடியிலிருந்து 10 அடியிலிருந்து 15 அடிக்குள்ள போடணும். இது இடைவெளி அதிகமா இருக்கு, அதுல கவாத்து பண்ணணும். நம்ம கூட 25 அடி போட்டிருக்கோம், 30 அடி போட்டிருக்கோம். ஆனா உங்களுக்கு தான் ஊடு பயிருக்கு வந்து அது தொந்தரவு தராதா? அதிகமா படர்ந்து வளரும் போது இல்ல, 30 அடி 20 போடும்போது இந்த பக்கம் 5 அடி இந்த பக்கம் 5 அடி போகும்போது 10 அடி போட்டா 20 அடி கேப்பிருக்கும். 20 அடியில பண்ணிக்கலாம். அப்படிதான் நீங்க பண்ணிக்கிறீங்க? இப்ப நம்ம உள்ளர ஒளிப்பதிவு வரும்போதே சொன்னீங்க, அங்க கடலை நட்டுட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. கருவியும் நீங்க வச்சிருக்கீங்க, வேளாண் கருவி ரெண்டு இருக்கா? ரெண்டு இருக்கு. ஓஹோ, திண்டுக்கல்ல இருந்து தயார் பண்றாங்க, மெட்ராஸ்ல இருந்து அனுப்பிடுறாங்க. எவ்வளவுங்க இந்த கருவி? இது 9000 ரூபாய். ஓ, ஒண்ணு ஒன்று 9000 ரூபா. ஒன்று 9000 ரூபா. இப்போ நீங்க உங்க தேவைக்கு போக மற்றவர்களுக்கு எது வாடகைக்கு எது கொடுப்பீங்களா? வாடகை கொடுக்க மாட்டோம். வாடகை கொடுத்தா ஆளு போகணும், இல்லாட்டினா வீணா போயிடுது. வீணா போயிடும். ஓட்டினா தான் இருக்கும், ஆளு ஓட்டினா இருக்காது. இப்போ உங்க தேவைக்கு மட்டும் வாங்கி வச்சிருக்கீங்க, தேவைக்கு மட்டும். இப்போ வந்து கையால விதைக்கிறதுக்கும் இதுக்கும் என்ன மாதிரியான ஒரு அனுகூலம் இருக்குங்கய்யா? 50 கிலோ பருப்பு போடுற இடத்துல 30 கிலோ தான் போடும். 20 கிலோ மிச்சமாவது விதை? 20 கிலோ மிச்சமாகும். 1 கிலோ விதை எவ்வளோ வருங்க? 200 ரூபா 190 ரூபா. அப்போ 20 கிலோனா அதுலேயே வந்து கிட்டத்தட்ட ஒரு 6000 ரூபா மிச்சமாயிடுது. 6000 மிச்சம் ஆகிடும். இது வந்து நடவாளை விட்டு போட்டோம்னா 30 கிலோ வந்து 8 ஆள் போடுவாங்க, 2400 ரூபா சம்பளம். இதுனா ஒரே ஒரு ஆள், ஒரு ஆள் போதும், ஒரு ஆள் 750 ரூபா சம்பளம் மட்டும். வேற இதுக்குன்னு சிறப்பாக மண் எதுவும் தயார்படுத்தணுமா? ஏன்னா எந்திர நடவு பண்ணும்போது பார்த்தீங்கன்னா நெல்லை பொறுத்த வரைக்கும் நல்ல சமமாக இருக்கணுங்க தர அப்படின்னு சொல்லிட்டு அதிகமாக கவனம் செலுத்துறாங்க. சில பேர் லேசர் லெவலர்லாம் பயன்படுத்துகிறேன்றாங்க, இல்லை நல்லா மட்டக்கலப்பையை போட்டு நல்லா அதை வந்து சமமாக்குறாங்க. இப்போ இந்த மாதிரி ஒரு கருவியை பயன்படுத்தி நம்ம கடலை விதை போடுறோம் அப்படின்னா நிலத்தை தயாரிக்கும் போது கூடுதலான கவனம் எதுவும் செலுத்தணுமா, இல்லை எப்பயும் செய்கிற மாதிரி தானே? படுத்த வேண்டியதில்லை, சமப்படுத்துறது வந்து வேஸ்ட்டு. வேற எதுவும் கூடுதல் கவனம் எதுவும் செலுத்த வேண்டியதில்லை, தேவையில்லை. அது ஏகத்துக்கு தண்ணி பாய்ச்சறவங்களுக்கு மட்டும்தான் சமப்படுத்தணும். நம்ம வந்து அதை ஓஸ் போட்டு பிடிக்கிறதான், அதனால உங்களுக்கு அது தேவையில்லை. ஏகத்துக்கு தண்ணி பிடிக்கிறதுக்கு மட்டும்தான் அந்த. எப்பயும் ஆள் வச்சு விதைக்கிறதுக்கு என்ன மாதிரி நிலத்தை தயார்படுத்துறீங்களோ அதே அளவுக்கு பண்ணால் போதும். ஆமாம், பரவாயில்ல. ஏன்னா நிறைய பேர்கிட்ட நம்ம கடலை சாகுபடி பண்ணுறவங்கிட்ட கேட்டால் இன்னும் வாங்கலை சார் அது அப்படின்னு சொல்கிறாங்க. விலையும் குறைவாக தான் இருக்குது. விலை குறைவுதான். இது அதிகமா பிளாஸ்டிக் பொருட்கள் இருக்கிற மாதிரி இருக்கு, இது நீண்ட நாட்கள் வருமா? எல்லாம் அதுல உள்ள ஸ்பேர் தான், அதுல உள்ள ஸ்பேர் அதுல மாட்டிக்கிறதா. எப்படிங்க? ஸ்பேர் தான் வாங்கி வச்சிருக்கு. சரி, டேமேஜுக்கு மாத்திக்கிறதுக்கு மாத்திக்கலாம். டேமேஜ் ஆகுமா? போ ஆகும் ஆகும். அந்த டேமேஜ் ஆகிற பொருள்லாம் சேர்த்து தான் 9000 ரூபாய், இல்லை அது தனியாக வாங்கணுமா? எல்லாம் சேர்த்து செட்டாக வந்துடும். அது டேமேஜ் ஆனால் நம்ம காசு கொடுத்து வாங்கிக்கணும், வாங்கிக்கணும். அதிகமாக டேமேஜ் ஆகுமா? ஆகாது, ஆகாது, ஓரளவுக்கு ஆகாது. ஒரு 3 வருஷம் இருக்கும் ஒரு மிஷின். சரிங்க, இப்போ போட்டிருக்கீங்க கடலை, வேற என்ன பராமரிப்பு அதுக்கு என்ன பண்ணணும்? பராமரிப்பு இருக்குமே, பில்லு களை எடுக்கணும், தண்ணி அரைக்கணும். அது 30வது நாள். ஆமாம், 22 நாள் இருந்து. எப்படி நிறைய தொழு உரம் கொடுப்பீங்களா ஆரம்பத்தில்? இல்லை இல்லை, தொழு உரம் இந்த வருஷம் போடல. அப்போ என்ன ரசாயன உரம் கொடுப்பீங்களா? எப்படி என்ன எவ்வளோ கொடுப்பீங்க? இது வரலாம் ஒரு 6000 ரூபாய்க்கு உரம் போட்டிருக்கோம். என்ன போடுவீங்க? டிஏபி, யூரியா. எப்போ கொடுப்பீங்க? போட்டாச்சு, போட்டு தான் கடலை போடுவோம். போட்டு தான் கடலையை போடுவோம். அதுக்கப்புறம்? அதுக்கப்புறம் ஜிப்சம் போடுவோம். அது எப்போ? எத்தனை நாள்? 30வது நாள், 22வது நாள், 25 தேதிக்குள்ளே போடுவோம். போட்ட பிறகு தான் களை எடுக்கிறீங்க? ஆமாம் ஆமாம். அப்போ கொத்திடும் போது ரெண்டு இதாக இருக்கும். பூ பூக்கும் போது ஜிப்சம் போடுவோம். சரிங்க, அதுக்கப்புறம் வேற ஒன்றும் பராமரிப்பு? அதுக்கு ஒன்றும் பூச்சி வந்தால் மருந்தடிக்கிறது, பூச்சி வரணும்னா மருந்தடிக்கல, தண்ணி அடிக்கிறது மட்டும்தான். எப்படிங்க ஒரு ஏக்கருக்கு எவ்வளவு மகசூல் கிடைக்குங்க? ஏன்னா இப்போ முழுக்க கடலையே பண்ணுறவங்களுக்குன்றது ஒரு மகசூல் வரும். இப்போ நீங்கள் ஒரு ஊடு பயிராக தான் பண்ணுறீங்க, அப்போ நிறைய இடம் கொஞ்சம் இருக்கும்போது ஒரு 1 லட்ச ரூபா செலவானுச்சுன்னா ஒரு 1.5 லட்ச ரூபாய்க்கு எல்லாம் வரும். தழமிச்சப்படும் பாதிக்கு, பாதி கிடைக்கும். ஆமாம், அவ்வளோதான். செலவதிய மேடம் ஆளுக்கு செலவதில் இந்த இப்போ வந்து நம்ம சிக்கனம் பண்ணிடுறோம். களை வெட்டுறதுக்கு வந்து ஒரு 5 ஏக்கருக்கு மட்டும்தான் ஒரு 150 ஆள் வந்துடும். இடைவெளி எவ்வளோ கொடுப்பீங்கயா? ஒரு கடலை செடிக்கு இன்னொரு கடலை செடிக்கு அது தானே வச்சுக்குதா, இல்லை நீங்கள் ஏதாவது? கரெக்டாக 9 இன்ச்சுக்கு ஒன்று. 9 இன்ச்சுக்கு? ஆமாம், 3/4 அடிக்கு ஒன்று. அது மாற்றலாமா, அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம்? மாற்றலாம், 1 அடிக்கும் போடலாம், 1.5 அடிக்கும் போடலாம். ஆனால் நீங்கள் 9 இன்ச்சு தான் போடுறீங்க. 2 அடிக்கும் போகலாம். ஏன் 9 இன்ச்சை தேர்ந்தெடுத்தீங்க, அதுக்கு ஏதாவது காரணம் இருக்கா? கரெக்டாக இடைவெளி அவ்வளோ இருந்தால் தான் நல்லாயிருக்கும். நல்லாயிருக்கும், ரொம்ப அதிகமாக போயிட்டாலும் தண்ணி அரைக்க முடியாது. என்ன ரகம் போட்டிருக்கீங்க? J2, JL J2. ஓஹோ,
அது என்ன, எந்த ஊர்லேருந்து வருதுங்க? குஜராத்லேருந்து வருது. அதுதான் எப்பயுமே போடுவீங்களா? ஆமாம், எப்பயுமே போடுவோம். குஜராத்லேருந்து தான். நல்லா இருக்கா மகசூல் அது? ஓரளவுக்கு இருக்கு. ஒரு ஏக்கருக்கு எவ்வளோ மகசூல் கிடைக்குங்க? எத்தனை கிலோ? ஒரு ஏக்கருக்கு நல்லா விளைஞ்சிச்சின்னா ஒரு 30 மூட்டை, 1.5 டன் 1.5 டன் வரும். அப்போ 6 ஏக்கருக்கு முழுக்க போடுவீங்க? ஆமாம், 6 ஏக்கர் முழுக்க போட்டுட்டு ஊடு போய் 2 ஏக்கர் குறைஞ்சிடும். 4 ஏக்கர் தான் கல்ல வரும். ஏன்னா நிழல் பகுதியெல்லாம் விட்டுட்டு தானே பண்ணுறீங்க. பராமரிப்புன்றது பெரிய அளவில் இல்லை. ஒரு 22வது நாள் அந்த களை வெட்டுறது மட்டும் செலவு. களை வெட்டுறது, ஜிப்சம் கொடுப்பீங்க, அது மட்டும் தான். வேற ஒன்றும் பண்ணுறது இல்லை. வெறும் பூச்சி வந்தாலும் மருந்தடிப்போம், பூச்சிக்கொல்லி. 90வது நாள் அறுவடை ஆகிடுமா? 90 நாள் ஆகாது, 100 நாள் ஆகும். 100 நாள் ஆகுமா? சில பேர் சொல்கிறாங்க நல்லா கவனிச்சா 80 நாள்லேயே எடுக்கலான்ற. ஆகவே ஆகாது. ஆகாது, 100 நாள் ஆகிடும். 100 நாள் ஆகிடும், 100 நாளைக்கு மேலே தான். ஒரு நாள் நீங்கள் போடுற ரகம் அப்படியா? இல்லை இல்லை, எல்லா ரகமும் அப்படி தான். 90 நாள் போடுறவங்க அரிச்சாலும் அதை அரிச்சு முடிக்கிறதுக்கு 10 நாள் 12 நாள் ஆகிடும். அதில் 100 நாளைக்கு மேலே வந்துடும். பறிக்கிறதுக்கு ஏதாவது கழிவுகள் வந்துருக்கா? இங்கே வரல, வந்தால் வாங்கலாம். வாங்கிக்கலாம். களை எடுக்கிறதுக்கு இப்போ நம்ம நெல்லுக்கெல்லாம் கோணோ வீடர் மாதிரி பயன்படுத்துகிறாங்களா? அது மாதிரி முடியாது. இல்லை, முடியாது முடியாது. ஆள் வச்சு தான் சரி பண்ணணும். ஆள் கிடைக்கிறாங்களா? கிட்டத்தட்ட நகரப்பகுதி மாதிரி ஆகிட்டீங்களா நீங்கள்? ஆமாம், எல்லாம் 100 நாள் வேலைக்கு போயிருந்தாங்க. ஆள் கிடைக்க மாட்டேங்குது. கிடைக்க மாட்டேங்குது, சிரமம் இருக்குது உங்களுக்கு. ஆமாம், 10 பேர் வரசனம்னா 5 பேர் வருவாங்க. 10 நாளில் குத்துறதை 20 நாள் குத்துவாங்க. கடலையை பறிச்சுட்டு அடுத்தது வந்து கத்திரி போடுவேன் அப்படின்னு சொன்னீங்க. ஆனால் இப்பயே கத்திரி நாற்று வச்சுருக்கீங்களா? இது இந்த 1 ஏக்கருக்கா? இல்லை இல்லை, மேட்டு பகுதி கொஞ்சம் இருக்குது, அதில் மேட்டில் போட்டுறதுக்கு வந்து கண்டுச்சிருக்கும். ஓ, அதே ஊடு பயிரில்? ஆமாம், மேட்டு பகுதியில் கத்திரி போட்டுருவீங்க. ஆமாம். இப்போ இது எத்தனை நாற்று இருக்குங்க இதில்? 750 ஆகிட்டுந்தான். 750 நாற்று. எவ்வளோங்க ஒரு நாற்று? 50 காசு. 50 பைசா. எங்கே பறவையில் வாங்கிடுவீங்களா? ஆ, கத்திரி பழம். கத்திரிப்புலத்தில் போய் வாங்கிட்டு வருவீங்களா? ஏன்னா ரகம் எதுவும் இருக்காது. இல்லை, நாட்டு கத்திரிக்காய் கலராக. பொய்யூரா அது? அது மாதிரியா? பொய்யூருக்கையே நாட்டு கத்திரிக்காய்ங்கிறது பொய்யூருக்காய் தான். கண்ணு எங்கே வேணாலும் கிடைக்கும் அந்த விதை. பொய்யூர் தான் இங்கே மட்டும் தான் கிடைக்கும். வேதாரணத்துலேருந்து நாகப்பட்டினம் கிடைக்கும். நாட்டு கத்திரினா பொய்யூர் தான். இந்த பகுதியை பொறுத்த வரைக்கும் கேட்காதீங்கன்றீங்க. ஆமாம், வெளியிலேருந்து வர கண்ணு இதாக இருக்கும். 750 கண்ணு வச்சுருக்கீங்க? ஆமாம். இது வந்து மேட்டு பகுதியில் நட்டு வச்சுருவீங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா அறுவடை முடிஞ்சோடனே கடலை எடுத்த உடனே திருப்பி இன்னொரு முறை வைப்போம், கத்திரி வைப்பீங்க. அப்போ அது கிட்டத்தட்ட மொத்தம் 6 ஏக்கர் வைப்போம். அது அதிகமாக வைப்போம். கத்திரி மட்டும்தான் பண்ணுவீங்களா? கத்திரி, பாவை, பொல்லை, பாகல், புடலை. ஓஹோ, பந்தல் காயும் போடுறீங்க? பந்தல் போடுறோம். அப்ப பந்தலும் போடுவீங்க உள்ளர? பந்தல கோவைச்செடி போடுறோம். கோவக்காய். கோவக்காய் நல்லா, அது இந்த சர்க்கரை அளவு வேறுபாடு உள்ளவங்க எல்லாம் சாப்பிடறது நல்லதுன்னு சொல்றாங்க. இல்ல, அது ஊறுகாய் தான் சர்க்கரைக்கு நல்லதுங்கிறாங்க. கசப்பு காய். இது கசக்காது, வெள்ளரி மிஞ்சி மாதிரி இருக்கும். ஹைபிரிட் ஆந்திராவில இருந்து வருது. கண்ணை கிருஷ்ணன்ல இருந்து தான் வந்துருக்கு. சரி, இப்ப இந்த பாகல் புடலையெல்லாம் போடுறீங்களா? நாட்டு பாகல். நாட்டு பாகல் போடுறீங்க? நாட்டு பாகல். அதுக்கு எப்படி நடுவில் பந்தல் அமைச்சுப்பீங்களா? ஆமா, பந்தல் அமைச்சுப்போம். கால் பதிச்சிருக்கு பாருங்க, அது மாதிரி அதுல. அது சரி, இங்க இருக்கு இறுக்கி கட்டிடுது, பந்தல கட்டி இதில் பின்னிடுது. இது மாதிரி தான் அங்கேயும் பந்தல் இருக்கு. உள்ளுக்குள்ளாரையும் அதே மாதிரி வச்சிருக்கீங்களா? கல்லு வச்சிருக்கீங்க. கல் எப்படிங்க? தோட்டக்கலைத்துறை மூலமா வந்ததா? மானியத்தில் கொடுத்தாங்க. மானியத்தில் கொடுத்தாங்க. உள்ளார எப்பயுமே இருக்கும், வேணுங்கும் போது கட்டிக்க வேண்டியதான். கடலையை அறுவடை பண்ணிட்டு டக்குன்னு ஏன்னா சாப்பிட பண்ணுவோம், நான் பிடிங்க வச்சு வேண்டியது, பச்சு பந்தல் போட்டு வேண்டியது. இப்போ காய்கறியில் பார்த்தீங்கன்னா கத்திரி, பாகல், புடலை, பொருளை, அப்புறம் கோவக்காய், வெண்டி போடுவோம். வெண்டிக்காய் ஒரு 5 வகையான காய்கறி போடுறீங்க. சுண்டைக்காய் போடுவோம் நிறையா. சுண்டைக்காய், சுண்டைக்காய் நல்ல விற்பனை ஆகுது. கிலோ 60 ரூபா போகுது. நல்ல செலவே இல்லை. சுண்டைக்காய் வந்து நீண்ட நாள் ஒரு செடி கிடையாது. 2 வருஷம். அப்போ ஒரு பகுதியில் போட்டு வச்சிருவீங்களா சுண்டைக்காயை? இது மாதிரி மேட்டில் போட்டால் மழை காலத்துல வீணாக போகுது, காய்ச்சிக்கிட்டே இருக்கும். ஏன்னா அதுக்கு மழை அவ்வளோ ஒத்துக்க மாட்டேங்குது இல்லை, அது ஒரு மாதிரி அழுகிற மாதிரி சதவக்கல்ட்டா போயிடும். ஈரல்லாத இடத்துல மேட்டு பகுதினா எப்படினாலும் இருக்கும். எப்பயும் 50 ரூபாய்க்கு குறைச்சி விற்காது அது. ஆக மொத்தம் பார்த்தீங்கன்னா இப்போ கடலை போட்டு முடிச்சோடனே உங்களுக்கு ஏகப்பட்ட வேலை இருக்குன்னு அர்த்தம். ஆமாம் ஆமாம், பிஸியான வேலை தான். ஒரு வேலை மாட்டோம். பல விதமான காய். ஆமாம், ஒவ்வொன்றும் ஒவ்வொரு நேரத்தில் காய்க்கும். இதுக்கு ஆளை பிடிக்கணும், எல்லாமே பண்ணணும். ஆமாம் ஆமாம், ஆளில் கரெக்டாக வந்துடுவாங்க. ஒருத்தர் ரெண்டு பேர் வந்துடுவாங்க காய் பறிக்கிறதுக்கு, ஏற்றி விடுறதுக்கு. நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது இந்திய அரசின் வேளாண்மை கூட்டுறவு மற்றும் உழவர்நல அமைச்சகம் வழங்கும் கிசான் வாணி. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் இந்திய அரசின் வேளாண்மை கூட்டுறவு மற்றும் உழவர் நலத்துறை. அட, இங்க பாரு சுபா, 7 ஏக்கர்ல பழப்பயிர் சாகுபடினா எதை பண்ண போறாங்க, என்ன பண்ண போறாங்கன்னு நான் நினைச்சு நிகழ்ச்சியை கேட்டா பிரதாபராமபுரம் R.SUBRAMANIYAN அவங்க மாமர தோப்புலயே ஊடு பயிரா கடலை, கத்திரி, வெண்டி, பொடல, பாகன்னு சாகுபடிய சரமாரியால சொல்லிட்டு வராங்க. ஆமா ஆமாக்கா, இத விட்டுட்டீங்களே, கோவக்கா சாகுபடி, சுண்டைக்கான்னு லிஸ்ட் போய்கிட்டே இருக்கு. வாங்கக்கா, அடுத்த பகுதியில இன்னும் என்னென்னலாம் செய்யறாங்கன்னு கேட்கலாம். எவ்வளவு வருஷமா இங்க நீங்க விவசாயம் பண்ணிட்டு இருக்கீங்க? 1997 வாங்கினேன். 1997 வாங்கினது. 2004 சுனாமிலாம் பெரிய சாவடிங்க. அப்ப எல்லாம் மாமரம் கிடையாது, வெறும் எம்டி இடம். நான் வாங்கிதான் மாமரமே போட்டேன். 97 கிட்டத்தட்ட 25-26 ஆண்டுகள் ஆயிடுச்சு.
இதை நீங்க திட்டமிட்டு பண்ணிருக்கீங்க. இதுல ஏதாவது மீன் குளம் வைக்கிறது அதெல்லாம் குளம் இருக்கு இருக்கு இருக்கு. அது எங்க இருக்கு? அது உள்ளுக்குள்ளே இருக்கு. ஓஹோ, மீனே இருக்கு, நிறைய மீன் இருக்கு. இப்ப அடிச்சுட்டு பிடிக்கணும், புயலுக்கு பிறகு மீனே பிடிக்கல. 4 கிலோ 5 கிலோ எல்லாம் மீன் இருக்கு. அவ்வளோ பெரிய பெரிய மீன்லாம் வச்சிருக்கீங்க? ஆமா. ஏங்க பிடிக்காத இருக்கீங்க? இந்த வேலையெல்லாம் புயல் விழுந்த மரத்தை எடுக்க முடியல, தண்ணி குறைய மாட்டேங்குது. அதனால இந்த வருஷம் தான் மரத்தை எல்லாம் எடுத்துட்டு. எவ்வளோ பெரிய பரப்பளவு உள்ள குளங்க? பரப்பளவுன்னா ஒரு 90x45-50 அடி, 90 அடி நீட்டம் இருக்கும், 60 அடி அகலம் இருக்கும். பரவாயில்லையே, நல்ல பெரிய குளம் தான். சுத்தி மரங்கள் எதுவும் வச்சிருக்கீங்க? மரம் இருக்கு, மாமரம் இருக்கு, தென்னை மரம் இருக்கு. மாமரம் தான் 7 ஏக்கர்ல 6 ஏக்கர் இருக்கு. அதோட ஆழம் வந்து 25 அடி. ஓ, இறங்கி மீன் பிடிக்க முடியாது. அதுதான் இப்ப கொஞ்சம் உங்களுக்கு கஷ்டமா இருக்கு. எப்படிங்க இது வாங்கும் போது அது மாதிரி அமைஞ்சிருந்தது? இல்ல, நான் வாங்கி குளம் வெட்டினேன். ஏங்க, சாகுபடிக்கு தண்ணி இல்ல, போர் வேலை செய்யறப்ப கரண்ட் வசதி இல்ல. ஆனா பொதுவா இங்க 15 அடியில தண்ணி கிடைக்கும், அது கீழே போனா உப்பா இருக்குன்றாங்களே. அடி பைப்பு கிடைக்கும், கையால அடிக்கிறது. வீட்டுக்கு வர தண்ணி கிடைக்கும். போர் நம்ம ஒன்றரை கச்சி மோட்டர் போட்டு இறக்கிற அளவுக்கு போர் தண்ணி வராது. போர் வந்து எவ்வளவு அடி ஆழங்க? இது 18 அடி. 18 அடி பைப்பு தான் அவசியம். ஆனா உங்க குளம் வந்து 25 அடி ஆழம் இருக்கு. தண்ணி நல்லா இருக்கும்? தண்ணி நல்லா, நல்ல தண்ணி. குளத்துல என்ன மாதிரி மீன் எல்லாம் வளர்க்குறீங்க? கட்லா, வவ்வால். வவ்வால், ரோகு, மிருகால், கட்லான்னு சொல்லுவாங்க. அதே இருக்கு, அதுவும் இருக்கு. இதெல்லாம் முன்னாடி குஞ்சா விட்டது, என்ன நீங்க பிடிக்காதே வச்சிருக்கீங்களா? 4 வருஷம் பிடிக்கவில்ல. 4 வருஷத்துல 4 கிலோ வளர்ந்து நிக்குது. எல்லாம் 4 கிலோ மீன் இருக்கு, 5 கிலோ மீன் இருக்கு. பார்த்து ஒரு அடி உள்ளார நடந்து வந்துட போது உங்ககிட்ட. நீங்க வாங்க போய் பார்த்துட்டு வருவோம், எங்க கிட்ட வராது. இது தவிர எலுமிச்சை வேற அங்கங்க வச்சிருக்கீங்க? உள்ளுக்குள்ளே அங்க பதிச்சிருக்கோம். உள்ளுக்குள்ளே எப்படிங்க? காலையில இங்க வந்துட்டீங்கன்னா மாலை வரைக்கும் இங்க இருந்துட்டு அப்புறம் தான் வீட்டுக்கு போவீங்களா? இல்ல, வீடு உள்ளரே இருக்கா? நான் காலையில 4 மணிக்கு இங்க வருவேன். விடிய காலம் விடியெல்லாம் வந்து பறவைக்கு வந்துடுவேன். பறவையில் வந்து இருக்க ஜாமான் விற்றுட்டு கொஞ்சம் தேவைப்படும் அதை வாங்கிட்டு திருப்பி 7 மணிக்கெலாம் இங்கே வந்துடுவேன். தினந்தோறும் விற்கிறதுக்கு ஏதாவது இருக்கும் உங்ககிட்ட? இருக்கும். இந்த 7 ஏக்கர்லேருந்து கிடைக்கக்கூடியதை வச்சிருப்பீங்க? ஆமாம். வீட்டுக்கு எடுத்துகிட்டு போய் நைட்டே வச்சுருது, காலையில் 4 மணி இங்கே தான் இருக்கும். காலையில் போகும்போது தான் எடுத்துருவோம். ஓ, வீடு தாண்டி அந்த பக்கம் இருக்குங்களா? 1 கிலோமீட்டர் வந்துட்டு இருக்கு. சரி, அங்கேருந்து இங்கே வந்து எடுத்துக்கிட்டு நேராக பறவைக்கு 4 மணிக்கு போய் அந்த சாமான்லாம் கொடுத்துட்டு அங்கே ஏதாவது தேவைப்படுறதை வாங்கிட்டு இங்கே வந்துடுவீங்க? வாங்கிட்டு இல்லை, வாங்கி ரெண்டு கடைக்கு அனுப்புவோம். கடைக்கு. ஓ, அப்படியா? அது ஒரு தொழில் நடக்குதா? ஆமாம். அதாவது காய்கறிய அனுப்புறது? ஆமாம். காரைக்காலுக்கு ஒரு கடை, நாகப்பட்டினத்துக்கு 3 கடை, 4 கடைக்கு அனுப்பிட்டு தான். எப்படி வண்டியில் ஏற்றி விட்டுருவீங்க? வாங்கி வண்டியில் ஏற்றிட்டுருவோம். அதில் ஒரு ஒரு சின்ன ஒரு தொகை உங்களுக்கு கிடைக்குது? ஆமாம். இது தினந்தோறும் நடக்குது? தினந்தோறும். கிட்டத்தட்ட 25 ஆண்டுகளாக அதை பண்ணிட்டு இருக்கு. 20 வருஷமா? 20 வருஷமா. வாங்கின பிறகு தான் இது இந்த ஐடியா வருது. அவங்களே உங்களை கேட்டிருப்பாங்க, நல்லா கொடுக்குறீங்களே அப்படின்ட்டு, தொடர்ந்து கொடுங்கன்னு கேட்பாங்க. அப்போ நீங்கள் உங்ககிட்ட இல்லாத போது வெளியில் வாங்கி கொடுப்பீங்க, உங்ககிட்ட இருக்கும்போது அனுப்பி விடுவோம். இருக்கிறத அனுப்பிடுவோம், எல்லாத்த வாங்கி கொடுப்போம். அதுக்கு முன்னாடி என்ன பண்ணிட்டு இருந்தீங்க நீங்க? 1997 முன்னாடி சைக்கிள் முடிச்சிருந்தேன், சோடா முடிச்சிருந்தேன். அதை அப்படியே விட்டுட்டு மாத்திட்டோம். ஏங்க, சைக்கிள் கடையும் சோடா கடையும் ஒத்து வரல? அப்பயே சோடா முடிக்க ஆள் கிடைக்கல, சைக்கிள் முடியும். அப்புறம் அந்த ரோடு கட்டத்துக்கு ஆள் எல்லாம் போயிட்டு சைக்கிள்லாம் வாடகைக்கு போகல. அதனால அதை நிப்பாட்டியாச்சு. நிப்பாட்டிட்டு எல்லாத்தையும் கொடுத்துட்டு ஒரே இந்த மாதிரி தொழில ஒன்று இறங்கிட்டீங்க? ஆமா. நல்லா தான் இருக்குது. நல்லா இருக்கு. ஒரு 3-4 ஆண்டுகளுக்கு முன்னாடி ஒரு முறை இங்க வந்து உங்களை ஒளிப்பதிவு பண்ணோம். ஆமா ஆமா, கார்த்திகை கிழங்கு சாவடிக்கு. இப்ப கார்த்திகை கிழங்கு பண்றது இல்லைங்களா? இல்ல, வேலை போல ஒன்னும் சாவடி எல்லாம் ஒன்னும் இது இல்லை. இதெல்லாம் நல்ல மருத்துவ குணம் உள்ளதுன்னு சொன்னீங்க. மருத்துவ குணம், பூக்கும். பூக்கும் விதை தான் விலை போவோம். எங்க கேரளால இருந்து வந்து வாங்கிட்டு போவாங்க நீங்களா? ஆமா, மூலனூர். மூலனூர் வாங்கிட்டு போவாங்க. மருத்துவ குணம் உள்ளது. இப்ப சுத்தமா அது பண்றதே இல்லையா? பண்ணல. இப்ப புதுமையா ஏதாவது காய்கறிகள் ஏதாவது புதுசா? இந்த வருஷம் தான் கோவக்காய் போட்டிருக்கோம். தோட்டக்கலை மணிவண்ணன் ஒருத்தர் எங்க ஏஓ இருக்காரு, அவர் கொடுத்து அதை போட சொன்னாரு. அதான் போட்டிருக்கோம். அது எவ்வளவு பரப்பளவுல பண்ணிருக்கீங்க? அது சும்மா 200 செடி தான் போச்சிருக்கோம். சரி, 200 செடியும் ஒரு 20 செண்ட் இடத்துல போச்சிருக்கோம். எப்படி இருக்கு? துளுத்து பார்த்து பந்தருக்கு வந்துட்டு இருக்கு. வந்துட்டு இருக்கு. வந்தோட விற்பனை வாய்ப்புகளும் இருக்கும். வித்தலாம், நம்மளுக்கு விற்பனைக்கு பிரச்சனையே கிடையாது. காய்ச்சிட்டா அது விற்கிறதுக்கு காசு. காரைக்கால் ஒரு கடை இருக்கு, கும்பகோணத்துல 2 கடையா? ஆமா, எங்க கும்பகோணத்துக்கு அனுப்பலாம், நான் திருச்சிக்கே வேணாலும் அனுப்பிடலாம். கூட நிறைய மரங்களும் வச்சிருக்கீங்க போல் இருக்கு. அது அந்த நாவல் மரம் தெரியுது, பக்கத்துல மூங்கில் இருக்கு. மூங்கில் வரலாம் நம்ம இடம். நல்ல ஒரு அருமையான ஒரு இடம். இங்க நிறைய பெரிய ஒரு குழி தோண்டி வச்சிருக்கீங்களா? அது எதுக்குங்கய்யா? அந்த சவுக்கண்ணுக்கு தண்ணி பிடிச்சி ஊத்துறதுக்கு. அதை நொப்பிட்டு முண்டு ஊத்திக்கிறது. அங்கங்க இது மாதிரி குழி வச்சிருப்பீங்களா தண்ணி ஏத்தி? இல்ல, கண்ணு வளர்றது வரலாம், அப்புறம் வந்து ஓஸ் போட்டு பிடிச்சிக்குவோம். இது வந்து சின்ன கண்ணில் வந்து தண்ணி தான் ஊற்றணும், பிடிச்சா கண்ணு சாஞ்சி விடுவோம், வேர் வைக்காது. தினந்தோறும் வருமானம் வருது. ஒரு மாதம்னு ஒரு கணக்கு எடுக்கும்போது நம்ம ஒரு சோடா கம்பெனியோ சைக்கிள் கடையோ அதோட ஜாஸ்தியான ஒரு வருமானம் கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்கு. உங்களுக்கு ஒன்றும் வருத்தம் இல்லை? அப்படி இல்லை. ஏன்னா அதை விட்டுட்டு இதுக்கு வந்தோமே இது கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. ஆட்கள் கிடைக்க மாட்டேன்றாங்களே. நானே தான் மாத்தினேன். அது பார்க்க முடியாம நானே தான் மாத்தினேன். ஆனால் இது இயற்கை சார்ந்தும் இருக்கு. ஆமாம் இல்லைங்களா? ரொம்ப இயற்கையோட ஒரு வாழ்க்கையா இருக்கிற மாதிரி இருக்கு. என்ன வயதுங்க ஐயா உங்களுக்கு? 57. 57? 57. சரிங்க. உங்கள் குழந்தைகள்லாம் அவங்களாம் இந்த மாதிரி வேலைக்கு வராங்களா? என்ன பண்ணுறாங்க? வராங்க. ஆர்வமாக இருக்காங்க?
பண்ணுவாங்க. ஆனால் நான் பண்ண விரும்பலை, வெளில எங்கேயாவது படிச்சுட்டு இருக்கணும், எங்கே அனுப்பிவிட்றலாம் நினச்சிட்டு இருக்கேன். இதில் வந்து ஒரு ஆர்வம் வந்துட போதுன்னு பயப்படுறீங்க, இயற்கை சார்ந்த ஒரு விஷயத்தில். ஆமாம், படிச்சு விட்டு இதில் பண்ணிக்கிட்டு கடைசியில் வீக் ஆகிடக்கூடாது, அதுக்காக வேறு எதாவது ஏற்பாடு பண்ணிடணும். சரிங்க, ஆடு வந்து எத்தனை ஆடு வச்சுருக்கீங்க? நல்ல ஒரு 20 வேலிலாம் கட்டி வச்சுருக்கீங்க? 20 உள்ள இருக்கும். 20? ஏன் பரண்மேல் ஆடு வளர்ப்பு அது மாதிரி முயற்சியில் இறங்கலையா நீங்கள்? பரண் இருக்கு, இருக்கு, இங்கே தான் இருக்கு. ஆ, மேய்ச்சலுக்கு வெளியில் வருது. ஆமாம், அப்படி வந்து திருப்பி பரன் மேலே ஏறிடும், நைட்டு 6 மணி ஆனாலும் மேலே ஏறிடும். அதனுடைய எச்சம்லாம் நம்ம வயலுக்கு ஒரு உரமாக போகுது. அதாவது வெறும் நாட்டு ஆடாக மட்டும் வச்சுருக்கீங்களா, இல்லை கலப்பினமாக வச்சுருக்கீங்களா, எப்படிங்க? கொடி ஆடும் நாட்டாடும். கொடி ஆடும் இருக்குது. ஆமாம், உயரமான ஆடு. அது எம்பி தான் சாப்பிட விரும்புன்னு சொல்லுவாங்க. அதனால கட்டாமல் அவுத்தே விட்டுருது, கட்டே மாட்டோம். பகல் பூரா அப்படியே இருக்கும், மாலையில் போய் அது மழை பெஞ்சால் மேலே வந்துடும், மழை பெய்யினா கிடைக்கும், தடைப்பட்டாங்க இங்கேயும் மேலே வந்துடும். எப்படிங்க விற்பனைலாம் இங்கே வந்து வாங்கிட்டு போயிடுவாங்களா? ம், கிலோ 450 உயிரோட வெயிட். அப்படி தான் கொடுப்பீங்க? ஆமாம், வந்து வாங்கிட்டு போகிறாங்க. வந்து வாங்கிட்டு போயிடுவாங்க. எவ்வளோ எடை வந்தால் கொடுப்பீங்க பொதுவாக? இல்லை, முடிஞ்ச அளவுக்கு ஒரு லெவலான வெயிட் வந்தால் கொடுத்துருவோம். லெவல்லாம் எவ்வளோ? ஒரு 15 கிலோ, 20 கிலோ. இல்லை கொஞ்சம் வயசான ஆடுனா கொடுத்துருவோம், 4 ஆயிட்டு அப்படின்னா கொடுத்துருவோம். ஒரு 9000 ரூபா வர மாதிரி பார்த்துக்கிறீங்க? ஆமாம், 9000 ல இருந்து 10000 ரூபா வந்தால் அது கொடுக்கலாம். ஆமாம், இல்லைனா இருக்கட்டும் அப்படின்னு. அதுக்கு பெரிய தீவனம்லாம் ஒன்றும் செலவு கிடையாது, ஏன்னா உங்களுக்கு எல்லாமே இருக்குது, உள்ளுக்குள்ளாரே இருக்கு. இப்போ இந்த தழை இலை இது தவிர வந்து ஏதாவது தீவனம் வேற ஏதாவது கொடுக்கணுமா? அதுக்கு அடர் தீவனம் மாதிரி ஏதாவது கொடுக்கணுமா? கிடையாது, ஒண்ணுமே. சோறாக்கி வைப்போம், சோறு மட்டும், சோறு கல்லப்பண்ணாக்கு அதான் இங்கே இருக்கு, சோறு ஆகி ரெடியா இருக்கு. கினி கோழி வேற ரெண்டு அலைஞ்சிட்டு இருக்க, அது வந்து பயில ஆசைப்பட்டு வாங்கிட்டு வந்தோம் வளர்த்து. எத்தனை மாதங்கள் உள்ளதுங்க அது? 6 மாசம் இருக்கும். அது முட்டை வைக்குங்களா? இன்னும் முட்டை விடலை. பொதுவாக 6 மாசம் ஆச்சுன்னா கோழிகள்லாம் முட்டை வைக்கும் இல்லையா? ஆனால் இதுக்கு இன்னும் இது எங்கே விடுதுன்னு தெரியல, வீட்டில் விடாதான், எங்கேயா காட்டுக்காரெல்லாம் விடுவோம். ஓ, இங்கே வெளியில் அப்படியே சுற்றிட்டே இருக்குமா? அது இங்கே மேலே அடைஞ்சிக்கும் நைட்டு, அந்த மேலே ஆட்டுக்கு மேலே ஏறும். அங்கே ஏறி வேறு கோழி வளர்ப்பில் ஒன்றும் ஆர்வம் இல்லைங்களா? அது ஜஸ்ட் அது நம்மளால் பண்ணுறது முடியல. பயில வீட்டில் பண்ணணும், அது ஒன்றும் லாபம் இல்லை. மாடு? மாடு இருக்குது, 3 மாடு இருக்குது. அது வீட்டில் இருக்குன்னு? வீட்டில் பரவாயில்ல, பல பயிர் தான். இந்த 7 ஏக்கருக்குள்ளே பார்த்தீங்கன்னா பல பயிர் இருக்குது. பூசா ஏதாவது வந்தாலும் முயற்சி பண்ண தயாராக இருக்கிறீங்க. வெயில் காலம் வந்துருச்சு, வெள்ளரி பிஞ்சு போடுறது உண்டா? வெள்ளரி போட மாட்டோம். ஏங்க? அறுக்கிறது கால் இருக்காது, இல்லை அரிக்க வேண்டிய யாரும் வரமாட்டாங்க. ஆ, அலறீங்களேன்னு பார்த்தேன். நம்மளால முடியாது, போட மாட்டேன் அப்படின்றீங்களேன்னு பார்த்தேன். மேக்ஸிமம் போட மாட்டோம், 1 வருஷம் போட்டோம், 2 வருஷம் போட்டோம், அதில் விட்டுட்டோம். நல்லா காய்க்குதானா? காய்க்கும், அது பாட்டுக்கு பீச்சு தள்ளும். அது அறுத்து டெய்லி பறிக்கணும், ஒரு நாள் விட்டோம்னா காயாயிடும், மறுநாள் விற்க முடியாது. அந்த நேரம் பார்த்து சரியா பண்ணணும், டெய்லி பறிக்கணும். தர்பூசணி வேற நிறைய வியாபாரம் பண்ணலாம் நடக்காது, எங்க ஊருக்கு ஆகாது, ஆகாது, அது களிமண் ஏரியாவுக்கு தான் ஆகும். இந்த மண்ணுக்கு ஒத்து கரிசல் மண். தொடர்ந்து ஒரு 25 ஆண்டுகள் இந்த மாதிரி செஞ்சுட்டே இருக்கிறீங்க, வேற ஏதாவது புதுசா செய்யணும் அப்படின்னாலும் செய்யறீங்க? கோவக்காய் வந்துச்சு, பண்ண ஆரம்பிச்சிட்டீங்க. இப்பே இது போட்டிருக்கோம், கருப்பு கவனி நெல் போட்டிருக்கோம். எங்க? இதுக்குள்ளறையவா? இல்லை, அங்கே போட்டிருக்கோம். அது குத்தக சாகுபடி அந்த வரும்போது பார்த்துருக்கலாமா? இந்த மெயின்ல தானே வந்தீங்க? மெயின்ல உயரமா வளர்ந்துருக்கு, வளர்ந்துருக்கு. ஆமா, பார்த்தேன், ஒரு வயல்ல இருந்தது. போன உடனே ஃபர்ஸ்ட்ல எவ்வளவு பரப்பளவுங்க அது? 1.5 ஏக்கர் இருக்கும். 1.5 ஏக்கர் வெறும் கருப்பு கவுனி மட்டும் பண்ணுறீங்களா? 5 அடி வரத்தில் இருக்குது. இப்போ தான் அது செய்ய ஆரம்பிச்சிருக்கீங்களா? இந்த வருஷம் தான் பண்ணியிருக்கோம். எப்படி இருந்தது, நல்லா இருந்தது அனுபவம்? இல்லை, இன்னும் இப்போ தான் கதிர். இல்லை, அனுபவம் வேறு ஏதாவது அதில் கஷ்டங்கள் பிரச்சனைகள் ஏதாவது? செலவுலாம் கம்மி தான், அது ஒன்றும் செலவு அதிகம் கிடையாது. அதிகம் கிடையாது, உரமும் அதிகம் கிடையாது, மருந்தே அடிக்கலை, இதோட மருந்தே அடிக்கலை. அது பரவாயில்லையே, ஒன்றும் பராமரிப்புன்றது ஒன்றும் பெரிய அளவில் இல்லை, கம்மி கம்மி. ஆனால் நல்லா வேலை போணுச்சுன்னா நல்ல காசு. இப்போ அதுதான் பார்க்கணும் அடுத்தது. அறுவடையெல்லாம் எப்படிங்க, எந்திர அறுவடையை பண்ணிடுவீங்களா இல்லைனா ஆள் வச்சா இருக்கணும்? எந்திரம் தான் பண்ணணும், ஆள் வச்சுலாம் இருக்க முடியாது, ஏன்னா தெரு ஓரமாகவே இருக்கு. ஆள் அறுத்தால அது வந்து ஆளோட உயரமாக இருக்குது, ஆள் அடிக்க மாட்டாங்க அதை. அவங்களால உள்ளார பூந்து அறுவடை பண்ணுறதுன்றது அறுத்துருவாங்க, திருப்பி கதிர அடிக்கிறது. முழுக்க முழுக்க இயற்கையிலே பண்ணியிருக்கீங்க அது? ஆமாம், இயற்கையில் தான். ஒரு தடவை மட்டும் ஏன் கருப்பு கவனியை தேர்ந்தெடுத்தீங்க, அதுக்கு என்ன காரணம்? இல்லை, வேளாண்மையில் சொன்னாங்க, இப்போ விதை கிடைக்காம இருந்துச்சு. தோட்டக்கலையில் எங்கள் நண்பர் ஒருத்தர் இருந்தார், அவர் விதை வாங்கி கொடுத்தாரு 50 கிலோ. எங்கள் ஊர் தோட்டக்கல்ல மணிவண்ணன் ஒருத்தர் இருந்தார், சொன்னீங்க முன்னாடியே. ஆமாம், 50 கிலோ வாங்கி கொடுத்தாரு, அதில் தான் விதை விட்டு. 50 கிலோவா? 50 கிலோ விட்டு அது போயிட்டுருக்கு. ஆமாம், வேறு ஏதேனும் முயற்சிகள் வேறு ஏதாவது புதுசாக செய்யலான ஒரு சிந்தனை எதுவும் இருக்கா? சிந்தனை எள் நடலாம், எள் நடுறதுக்கான ஐடியா பண்ணியிருக்கோம். எள் நடுறது எங்கே? அந்த வயலில் தானே. இப்போ இது அறுவடை முடிஞ்ச பிறகு? முடிஞ்ச பிறகு. அங்கே கடலுக்கு போக மாட்டீங்க? கடலை சரியில்லை, இதில் அதில் வரல, அதெல்லாம் கடலை நிறுத்தியாச்சு. இல்லை, இங்கே கடலை இருக்குது, அங்கே எள் போட்டுக்கலான்னு பார்க்குறீங்க. ரொம்ப மகிழ்ச்சியாக உங்களை சந்திச்சதில். உங்களுடைய கைபேசின நேயர்களுக்கு சொல்லுவோம், இது மாதிரி ஒரு 7 ஏக்கரில் பல பயிர் சாகுபடி செய்கிற உங்களை தொடர்பு கொண்டு நம்ம நேயர்கள் பேசட்டும். குறித்து கொள்ளுங்கள் நேயர்களே, பிரதாபராமபுரம் MR சுப்பிரமணியன் ஐயாவுடைய கைபேசியின் 98 65 36 62 70. மீண்டும் ஒரு முறை, பிரதாபராமபுரம் MR சுப்பிரமணியன் ஐயாவுடைய கைபேசியின் 98 65 36 62 70. நன்றிங்க ஐயா. வணக்கம். இங்க பாத்தீங்களா ரேவதிக்கா, 7 ஏக்கர்ல பல பயிர் சாகுபடியை மட்டும்தான் பிரதாப ராமபுரம் R.SUBRAMANIYAN அவங்க பண்றாங்கன்னு நினைச்சா, மீன் குளம் கூட வச்சிருக்காங்கக்கா.
சுபா, அதான் சொன்னாங்களே கேட்டோமே, பரன் மேல ஆடை கூட விட்டு வைக்கல அவங்க. ஒரு பெரிய ஒருங்கிணைந்த பண்ணையத்தையே 7 ஏக்கர் நிலத்துல அசால்ட்டா பண்ணிட்டு வராங்க சுபா இவங்க. சரியா சொன்னீங்கக்கா. அப்புறம் மாடும் இவங்க சேத்தை வளர்க்கறதுனால இயற்கை விவசாயத்துக்கும் இவங்களுக்கு உதவியா இருக்கு. சுபா, ஆக மொத்தத்துல இன்னைக்கு அந்த 2 ஏக்கர் நிலத்தை என்ன செய்யலாம் அப்படிங்கிற கேள்விக்கு பதிலா இருந்தது ஆர். வெங்கடேஸ்வரன் சார் நேர்முகம் கண்ட இந்த நிகழ்ச்சி. அப்படிதான் சொல்லணும் இல்ல? அப்போ ஐடியா கிடைச்சிட்டு அடுத்து சாகுபடி தானா? நேயர்கள் இதுவரை கேட்டது இந்திய அரசின் வேளாண்மை கூட்டுறவு மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கிய கிசான் வாணி. இது உழவர்களுக்கான வேளாண் வானொலி. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் இந்திய அரசின் வேளாண்மை கூட்டுறவு மற்றும் உழவர் நலத்துறை.